மாநில அரசுகளின் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் கல்வி வந்து இருந்தது அப்புறம் அவசர காலத்தில் வந்து அது பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இந்திரா காந்தி அம்மையாரோடு அது மீண்டும் கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும் ஏன்னா இப்போது கல்வி கொள்கைன்னு மத்திய அரசு அது அவங்களோட கல்விக் கொள்கை ஒன்று எடுத்து போகிறோம்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டுருக்கேன் அதில் சில அம்சங்கள் வந்து தாய்மொழி வழி கல்வி வந்து அதெல்லாம் நல்ல வரவேற்கத்தக்கவை ஆனால் பல அம்சங்கள் வந்து அது எங்களுக்கு எது தமிழ்நாட்டுக்கு எதிரானது ஒரு மாநிலத்துக்கு எதிரான செயல் அதெல்லாம் ஒரு மாநிலத்திற்கு ஒரு சுயாட்சியின் ஒன்பு ஒன்று ஒன்று இருக்கிறது அதற்கு ஏற்ப வந்து மத்திய அரசு நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமே இந்தியா முழுவதும் ஒரே நிலையை பார்க்கக்கூடாது இந்தியா என்பது மிகப்பெரிய நாடு பல மொழிகள் பல இனங்கள் பல வழிபாடுகள் பல கலாச்சாரம் இருக்கிறது இது எல்லாமே சேர்ந்து தான் இந்தியா இப்போது ஒரு தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய ஒரு தேசிய பாடத்திட்டம்னு ஒன்று கொண்டு வரப்போவாங்க அந்த தேசிய பாடத்திட்டத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த வரலாறுலாம் இருக்க போகிறது கிடையாது பீகாரை சார்ந்தது உத்தரப்பிரதேசை சார்ந்தது குஜராத்தை சார்ந்த வரலாறு தான் அதில் படிக்க போகிறோம் அப்போ நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது தெரியிறது வாய்ப்பு இல்லை வருங்காலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவருடைய கொள்கைகளை விட்டுச் செல்ல வேண்டும் விட வேண்டும் அதனால் வந்து அதை அதை தலையிட்டு ஒரே இந்தியா ஒரே மொழி ஒரே இனம் ஒரே உடை ஒரே உணவுலாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது பன்முகம் இருக்கின்ற இந்தியாவை அதுதான் நம்முடைய வெற்றியை அதை நாம் கடைபிடிக்க வேண்டும்